வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்த வேளாண் விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களிடம் வேளாண் விளைபொருள் விற்பனையாளர்கள் மேற்கூரைகள் அமைத்து தரவும், மின்னணு தராசுகள் வாங்கவும், புதிய விற்பனை கடைகளை கட்டித்தரவும், குளிர்பதன கிடங்கை பராமரிப்பு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும், கிடங்கு அறை கட்டவும், கழிப்பறைகளை சீரமைத்து தருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கூறினர். தங்களது கோரிக்கைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்பதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் உறுதியளித்தார். அப்போது சிங்காநல்லூர் பகுதி கழகம் 2 பொறுப்பாளர் சிவா, வட்டக்கழக பொறுப்பாளர் ஹட்கோ ஜெயராமன், சிங்காநல்லூர் 2 பகுதி கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் திராவிடமணி, சம்பத் மேரிராணி ஆகியோர் உடனிருந்தனர்.